அடா 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 அடா, ஒரு 10 நாள் கழிச்சு மழை வச்சு வெளுத்து வாங்கிடுச்சு. நைட்டு செம்ம மழை பெஞ்ச மழையில நம்ம டாம் குடிவிட்டு உட்காந்துருக்கான். டேய் வண்டு விட்டான் தலையா, வாடா இங்கே சட்டி தலையா. என்னடா பண்ணுற, நைட் எவ்வளோ மழை பெஞ்சுதுன்னு எல்லாத்துக்கிட்டே சொல்கிறா. சும்மா நடிக்காதரா நீ, வண்டு விட்டான் தலையா. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டுக்கல் இது நம்பி ஃபுல்லாக திரும்ப ஊற்றி திரும்ப பாதி நம்பி இருக்கு. அப்படி அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. அப்படின்னா 1.5 இன்ச் மழை நம்ம ஊர் சைட்லலாம் 1.5 மழை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு 10-15 நாள் ஒரு மழையே இல்லை. ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளாகவே தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும். இருந்தாலும் எப்படியோ இந்த ஒரு மழை வந்த காரணத்தினால கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நாளைக்கு நம்ம வயலுக்கெல்லாம் தண்ணி விட தேவையில்லை. கொஞ்சம் நல்லா ஈரம் கோத்து நல்லா பயிர்கள் நல்லா ஜம்முன்னு இருக்கும். இப்போ இந்த செடிகள் எல்லாம் பாருங்களேன், தண்ணி அப்படியே அதோட இலைகள் எல்லாத்தையும் எப்படி மொட்டு மொட்டு மொட்டா நின்றுக்கிட்டு இருக்குன்னு செம்மையா இருக்கு. நேற்று அப்படி தான் நான் யூடியூப்ல அந்த இதை வந்துட்டு டைம்ல என்ன ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். நிறைய அந்த நியூஸ் சேனல்லாம் பார்ப்பங்கிறதுனால அந்த நியூஸும் வந்து நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். அந்த நியூஸ் சேனல்ல எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, தம்ப்நெயில் வந்துட்டு விட்டுப்படம் பார்த்தால் மெயில் வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகே அப்படின்னா இப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன். சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சைலேந்திர பாபு அவரு தான் வந்துட்டு இதை பற்றி எல்லாமே சொல்லியிருந்தார். அந்த வீடியோ நல்லா வைரலாக போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க நிறைய பேர்த்துக்கிட்டே சொல்லுங்கள். ஓகேவா, என்னன்னா நம்ம ஃபோனில் நம்ம விட்டுப்படம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மெயில் வருதாமா. அது முன்னாடிலாம் ஒரு வைரல் ஆச்சு பார்த்தீங்களா நியூஸ், என்னன்னு இந்த மாதிரி வந்துட்டு விட்டுப்படம் பார்த்தா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத மாதிரி. அப்போ ஒரு நியூஸ் வந்து எல்லாமே இதாகிட்டு இருந்தது. அதில் கூட நிறைய பெரிய பெரிய ஆளுகள் பிரச்சனைகள் எல்லாமே நடந்தது. ஏன்னா மனிதன் இருந்தால் ஆக்சுவலாக எல்லாருமே அது நடக்கிறது தான், அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் எல்லாமே. இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி பார்க்குறவங்க பார்க்காதவங்க யாருக்காக இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு மெயிலை ரேண்டமாக போட்டு விடுறாங்க. மெயில் ஐடி கிடச்சிதுன்னா யாருன்னா இதெல்லாம் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் விட்டுப்படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு டெல்லி கமிஷனர்கிட்ட இருந்து மெயில் வர மாதிரியே வருமாமா. அதுக்காக நாம் ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னா நம்மளோட ஆக்சிஸ் எல்லாம் நம்ம ஃபோன் ஆக்சிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கையில் கிடச்சி அதுலேருந்து அவங்க டேட்டா பேஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளை வந்து மிரட்டி பணம் வாங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. எந்த மெயில் வந்தாலும் சரி, அது வந்துட்டு ஏதாவது அஃபீஷியலாக அதுலேருந்து வருது இதுலேருந்து வருதுன்னு எதுக்குமே ஆன்சரே பண்ணாதீங்க. கொஞ்சம் தெரியாதவங்க யாருமே அந்த மெயிலை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு விஷயம், ஏன்னா இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரு இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் பார்க்கணுன்னாவே ஏதாவது ஒரு லாகின் கொடுத்துருக்கணும். கூகுள் லாகின் கொடுத்தா தான் அது உள்ளே போய் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். யூடியூப் வீடியோவே பார்க்கணுன்னா கூட நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கணும், மெயில் அக்கௌண்ட். அந்த மாதிரி அதை நம்ம லாகின் பண்ணி வச்சிருப்போம். அது நமக்கு ஒரு மெயில் வந்ததுன்னா அது ரேண்டமாக அது நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும், கிளிக் பண்ணி அதை போய் பார்த்துருவோம். அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிளிக் பண்ணி மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கறது மட்டும் பார்த்தா கூட பரவாயில்ல, அதில் ஏதாவது ஒரு லிங்க் இருந்தது தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளில் நம்ம மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு, அதில் நம்ம யாரும் மாட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறது. நம்ம முன்னாடியே ஒரு ஸ்கேம் வீடியோ சொல்லியிருந்தோம், ஸ்கேம் நம்மளை எல்லாம் வந்து ஆடு ஏது பண்ணி ஏமாத்தினாங்க அந்த மாதிரிங்கிற ஒரு ஸ்கேமும் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய வகையில் நம்மளை எதெல்லாம் வச்சு நம்மகிட்ட இருந்து பணத்தை பிடுங்கணும்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க, எல்லாருமே தயவு செஞ்சு எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு இதையுமே லிங்க் மெசேஜில் கூட லிங்க் வரும், அதையும் யாரும் கிளிக் பண்ணி பார்க்க வேண்டாம். அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்சு நாம்ளே ஒரு விஷயத்தை பண்ணுறோம், நம்ம ஒரு லிங்கை ஷேர் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒன்று வருது, அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி அதை வாங்கி இது பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் அதை இது பண்ணுங்கள். தெரியாதவங்க யார் எந்த நம்பர்லேருந்து ஒரு லிங்க் வந்தாலும் எதையுமே கிளிக் பண்ணாதீங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு கடைசியாக ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். நம்ம கொய்யா மரத்தில் கொய்யா பிஞ்சுகள் நிறையா பிடிச்சிருக்கு, நிறையா குஞ்சு பிஞ்சுகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சம பிஞ்சுகள், இது எப்படியோ இந்த வெள்ளைப்பூச்சி சொல்லியிருந்தால அது இதுலேயும் பாருங்கள் நிறையா வந்து எல்லாம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கமாக காட்டுறேன் பாருங்கள், இந்த அடி எல்லாம் பாருங்கள், அந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது. இந்த பூச்சிகளில் எப்படியோ தப்பிக்கிறதுக்காக இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் நல்லா அடிச்சுதுன்னா கொஞ்சம் எல்லாம் இந்த பூச்சிகள் எல்லாம் காலியாகும். ஆனால் அதுக்கு அந்த பூச்சிகள் காலி ஆகிறதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவி கடிச்சு இப்பயே தின்னு வச்சிருக்கு அணிலாம். இது அநேகமாக இந்த பேட்சில் நமக்கு கொய்யாப்பழம் கிடைக்கிறது கஷ்டம்தான் நினைக்கிறேன். பார்ப்போம். நானாவும் இங்கே அந்த அத்தி மரத்தில் என்னைக்கு அந்த முதல் அத்தி வந்ததோ அதுக்கப்புறம் வரக்கூடிய கிளைகள் எல்லாத்துலேயுமே அத்தி பழம் வந்துகிட்டே இருக்கு, செம்மையா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பழத்தை குருவி கடிச்சு பாதி சாப்பிட்டு வச்சிருக்கு. ஆஹா, இது பாருங்க பாதி சாப்பிட்டு வச்சிருச்சு பழம். ஆனால் உள்ள ஜம்முன்னு இருக்கு அத்தி பழம். சரி சாப்பிட்டு வரேன். சீரியஸாக செம்ம டேஸ்ட்டு. அதை அப்படியே அது ஏதோ கடிச்சு சும்மா காயம் பண்ணி விட்டு போயிருக்கு, அதனால் ஆனால் அதை ஆல்ரெடி பழுத்திருச்சு. அதனால தான் அந்த குருவிகளோ அடிகளோ ஏதோ ஒன்று வந்து பதம் பார்த்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ள அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நம்ம செவ்வாழை
வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் எல்லாம் மடங்கி அந்த தாரை மூடி வச்சிருக்கு. அதுவே அதோட சேஃப்டி பண்ணிக்கிச்சு. எந்த குருவியும் கடிச்சிடக்கூடாது, கௌதம் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சேஃப்டி பண்ணி உள்ளே மறைச்சி வச்சிருக்கு. ஓகே, இது சீக்கிரமாக ரெடி ஆகட்டும். இந்த இடைக்கட்டைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த பக்கம் இருக்க இடைக்கட்டெல்லாம் வெட்டி இன்னும் ரெண்டு இடத்துல வச்சுட்டு மீதி இடைக்கட்டையெல்லாம் வெட்டி விடணும். ஒரு சும்மா ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி விட்டுறணும். நிறையா வந்துச்சுன்னா ஒழுங்காக தார் போடாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா இருக்குது நம்ம கிளைமேட்டு, அதனால் அப்படியே காட்டுக்குள்ளே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோமா, ஜாலி என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத சும்மா ஒரு வீடியோவாக பாருங்கள். ஓகே, ஐயோ எங்கடா காட்டுக்கு ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பயபுள்ள வந்துட்டு இங்கே பேசன் எடுத்து வச்சு சூப்பர் நைப்பர் அரைக்க வந்திருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு என்னன்னா நம்ம அண்ணன் ரெகுலராக வேலைக்கு வர அண்ணன் வந்துட்டு அவருக்கு முழங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் லீவ் போட்டார் அப்படின்னு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ சூப்பர் நைப்பர்லாம் அரைச்சி நம்ம பாய்ஸுக்கு எடுத்து மேலேயே தான் கொட்ட போகிறோம். கீழே இறக்கிட்டு போகிறது கிடையாது, ஏன்னா மழை நேற்று பெய்த காரணத்தினால் கீழே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. அப்படிங்கும் போது என்ன பண்ணோம், மேலே எடுத்து கொட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். அதனால் அரைச்சி இப்போ மேலே நம்ம பாய்ஸுக்கு கொட்டிட்டு அடுத்தது போய் காட்டுக்கு ரவுண்ட்ஸ் போவோம். வாங்க இப்போ முதல்ல அரைப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம செம்பரி பாய்ஸுக்கு தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு கொட்டி இருக்கும் நம்ம செம்பரி பாய்ஸ் எல்லாம் மலைக்கு நைட்டு மேலே வந்ததுனால இப்போ கீழே போங்கடா சட்டி தலையனுங்களா, போட போங்கடா, ஓட ஹெய் வெளிவா, ஓடு 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 ஓடு, எல்லாம் என்ன பிறகு பார்க்குறீங்க, ஓடுங்க 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 ஓடு 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 இஷ் 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 ஓகே. இப்போ நம்ம பாய்ஸ் வந்து நீட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தீவன தொட்டி எஸ்எஸ்டியில் ரெடி பண்ணுற தீவன தொட்டியில் பாருங்கள், அரைச்சி கொட்டின தீனிகள் எல்லாத்தையும் அவன் தலையை விட்டு நீட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்களா, அவ்வளோதான் இவனுங்களுக்கு வேலை முடிஞ்சுது. இந்த சைடு இருந்த கெடா பாய்ஸ் எல்லாம் இப்போ இந்த கூண்டில் இருக்கானுங்க. இப்போ இவனுங்களே அந்த சைடு ஓட்டி விட போகிறோம், ஏன்னா அந்த சைடு கெடா பாய்ஸுக்கு தீனி போட்டாச்சு. போங்கடா போங்கடா டேய், இப்படியே போய் அப்படி இப்படி போயிருங்க, உள்ளே விடுங்க, அங்கே யூ டர்ன் எல்லோரும் யூ டர்ன் தான் போடணும், எவனும் கீழே வர வழியே கிடையாது, வேலையே கிடையாது. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, அங்கே பாருங்கள் தீனி இருக்குது, போய் தின்னுங்க ஓடுங்க. இதில் ஃபுல்லாக கெடா பாய்ஸுக்கு நம்ம தீனி கொட்டியாச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட்டிஷனில் பாதி லேடி பாய்ஸ், இந்த பார்ட்டிஷனில் பாதி லேடி பாய்ஸ் இருப்பாங்க. அவங்கள இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தீனி கொட்டிட்டோம், அதனால் இந்த பக்கம் இருக்கவங்கள வர சொல்லுவோம். வாங்கடா டே, கரெக்டாக வாங்க 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 கரெக்டாக டேய் ஹெய் ஹே, இந்த பக்கம் போகிறோம் டூபோ ஹெய் நீங்களாம் இங்கே தானே, எதுக்கு இங்கே வர பாரு, இதுலேயே மிங்கிலே தான் வந்திருக்கானுங்க. ஏன்னா தீனியை பார்த்த உடனே இவனுங்க எல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு இந்தாண்டை வந்துட்டானுங்க. நம்ம இங்கே தீனி இருக்குது, இதை எடுத்து நம்ம அந்தாண்டை கொட்டி விடுவோம். இப்போ அந்த சைடு இருந்த பாய்ஸுக்கும் தீனி போட்டாச்சு, இந்த சைடு இருந்த பாய்ஸுக்கும் தீனி போட்டாச்சு. இன்னும் கீழே கொஞ்சம் பாய்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்தது தீனி போட போகிறோம். அவங்க யார் என்னங்கிறத அடுத்தது சொல்கிறேன். இங்கே இருக்கிறது எல்லாமே தலைச்சேரி பாய்ஸ் தான். இவங்க எல்லாருமே நம்ம அடுத்தது வெளியில் கிளம்ப போகிறாங்க. அதுக்காக இவங்கள தனியாக பிரித்து விட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கீழே விட்டு தீனி போட்டிருக்கோம். இவங்க மழை டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டு நமக்கு வெளியில், இந்த ஷெட்லேருந்து இந்த பக்கம் ஒரு மூணு நாலு அடி வெளியே நீட்டி விட்டுருக்கனால இவங்க எல்லாம் இந்த மேலே ஏறி இந்த பார்ட்டிஷனில் இங்கே படுத்துக்கிட்டானுங்க, கீழேயும் படுத்துக்கிட்டானுங்க. அதனால் இந்த பக்கம் மலைச்சாரல் வராதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கும் தீனி கொண்டு வந்து போட்டு விட்டாச்சு, நல்லா ஜம்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் இவங்களோட வர்க்கத்தை உருவாக்குறதுக்காக ரெடி பண்ண போகிறாங்க. நிறைய கேட்டிருந்தாங்க, அதுக்காக இந்த ஒரு குட்டிகள் எல்லாமே, இதில் சினையாக இருக்கிறதும் இருக்குது, சினை இல்லாததும் இருக்குது. இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க, வாங்கிக்கலாம் தரமான தலைச்சேரி குட்டிகள். நம்ம பெரிய பாய்ஸோட மனசையும் ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. நம்ம அரைச்ச சூப்பர் நேப்பேரெல்லாம் எடுத்து வந்து கொட்டினோடனே நம்ம பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சு வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா ஜம்முன்னு தின்னுட்டு இருக்கானுங்க, நல்லா தின்னுங்கடா பாய்ஸ். அதே மாதிரி நம்ம குட்டி பாய்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேப்பேர் மட்டும்தான் இன்னைக்கு இலைகள் எதுவுமே வெட்டி கட்டலை. ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நைட்டு ஃபுல்லாக வெடிய வெடிய
மழை பெஞ்ச காரணத்தினால எல்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டு நம்ம சின்ன பாய்ஸுக்கு இந்த கடா பாய்ஸுக்கு லேடி பாய்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற போது கூட ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிக்கல. இங்கே நம்ம பெரிய பாய்ஸுக்கெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. நான் அங்கேருந்து இங்கே தூக்கிட்டு வரணும். இப்போ நம்ம ராமுவை பார்க்கலாமா? ராமு, ஹே ராமு, ராமு எங்கடா இருக்கு? ராமு, ராமு குட்டி இங்கே போயிட்டான். ராமு இப்போ தான் நான் பார்த்தேன். டேய் தோ ராமு இங்கே இருக்கான். ராமு பூச்சி குட்டி தோ பாருங்க நம்ம ராமு. ராமு எப்பயும் வழக்கமாக எல்லாத்துக்கும் ஒரு கண்ணடிப்பியே கண்ணடிச்சு காட்டிடுறேன். இவர் தான் நம்ம ராமு குட்டி. எவர் தான் ராமு? எப்படி இருந்துச்சு இன்றைக்கி கிளைமேட்டு? நல்லா இருந்துச்சா? ஆ ஏதோ பேசுடா, அப்படி ஏதோ சவுண்டு கொடு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விட சொல்லு. நம்ம இப்போ சேனல் பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட சொல்லு. வீடியோ பிடிச்சிருந்தா ஏதாவது சொல்கிறா ராமு. அப்படியே இருக்கியாடா ராமு, சொல்கிறா ராமு. ராமு குட்டி சரி போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓரமாக படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீ போ, அவ்வளோதான், ரெஸ்ட் எடுக்க வேண்டிதான், ரெஸ்ட் மோடு. இப்போ வாங்க நாம் அப்படியே ஒரு ஃபார்ம் ஒரு விசிட் ரவுண்டு போயிட்டு வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபார்மோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, பை பை.